மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒன்றையே நாடி ஓடுவதில்லை. பருவத்திற்கு தகுந்த ஆசாபாசங்களால் பின்னி பிணைக்கப்பட்டு அவன் பல திசைகளிலும் அலைக்கழிக்கப்படுகிறான். அது எப்படி? இது 6 மாத பெண் குழந்தை. இந்த குழந்தையின் கண்ணோட்டம் இப்போது எங்கே செல்கிறது? இருந்த இடத்தை விட்டு அசையாத பொம்மை மீது. ஏன் இந்த 6 மாத குழந்தையும் இப்போது இருக்கும் இடத்தை விட்டு அசைய முடியாது? ஆகவே தன்னை போல் அசையாமல் இருக்கும் ஒன்றைத்தான் இந்த பருவத்தில் அது. 6 மாத குழந்தை இப்போது 1 வயது தகிவிட்டது. அசையாத பொம்மை அருகிலிருந்தும் அதை கவனியாமல் குழந்தை எங்கே தவழ்ந்து செல்லுகிறது? அடே அப்பா, என்ன கொண்டாட்டம்? எதை கண்டு? ஓஹோ, தவழ்ந்து வரும் பொம்மையை கண்டா? நியாயம்தானே, அசையாத பொம்மை இனி அதற்கு தேவையில்லை. தன்னை போல் தவழ்ந்து வரும் பொம்மைதான் இந்த பருவத்தில் இதற்கு தேவை. 1 ஆண்டு குழந்தைக்கு இப்பொழுது 6 வயது ஆகிவிட்டது. அசையாத பொம்மையும் அசைந்தாடி தவழ்ந்து செல்லும் பொம்மையும் அருகிலிருந்தும் கூட அவைகளை வெறுத்து ஒதுக்கிவிட்டு குழந்தையின் கவனம் எங்கே செல்லுகிறது? ஓஹோ, ஓடும் பொம்மையின் மீதா? நியாயம்தானே, இந்த குழந்தைக்கு இப்பொழுது கால் முளைத்து விட்டது. இனி தவழும் பொம்மை அதற்கு தேவையில்லை. தன்னை போல் ஓடி ஆடி வரும் பொம்மைதான் அதற்கு இந்த பருவத்தில் தேவை. 6 வயது குழந்தைக்கு இப்பொழுது வயது 12 ஆகிவிட்டது. அசையாத பொம்மை, அசைந்தாடும் பொம்மை, ஓடியாடும் பொம்மை இவ்வளவும் அருகில் இருந்தும் கூட அவைகளையெல்லாம் வெறுத்து ஒதுக்கிவிட்டு அந்த குழந்தையின் கவனம் எதை நாடுகிறது? யாரை எதிர்பார்த்து? ஓஹோ, இனிமேல் இந்த குழந்தைக்கு உயிரற்ற பொம்மைகள் தேவையில்லை. தன்னோடு ஓடி ஆட, தன்னை போல் பேசுகின்ற உயிருள்ள தன்னையொத்த பொம்மைகள் தான் இந்த பருவத்தில் இதற்கு தேவை. அது இது என்று நாம் அழைத்து வந்த அதே குழந்தை இப்பொழுது அவள் இவள் என்று நாம் அழைக்கும் குமரியாகி நிற்கிறாள். இந்த பருவத்தில் இவள் விரும்புவது என்ன? எதை எதிர்பார்க்கிறாள் இவள்? இவளுக்கு தேவையானது என்ன? ஏன் இந்த ஏக்கம்? ஓஹோ, தோழி பெண்களின் வருகைக்காகவா? அடடே, என்ன இது? இத்தனை நாளும் இவளோடு சேர்ந்து ஆடி பாடி பழகிய அதே பெண்கள் தானே? அவர்களையும் வெறுத்து விட்டு இது என்ன சலிப்பு? என்ன பார்வை? சந்திப்போமா, சந்திப்போமா, இன்று சந்திப்போமா. இந்த பருவத்தில் இவளுக்கு தேவையானது அழகான ஓர் ஆணின் துணைதானா?
ஐயோ ஏமாந்து விட்டோமே வயது வந்த ஒரு பெண் விரும்ப வேண்டியது வனப்பிமிக்க ஒரு வாலிபனைத்தானே அவனையும் வெறுத்துவிட்டு இது என்ன குழைவு புரியாத புதிராக இருக்கிறதே மலையை தழுவுகின்ற மேகம் கரையை தழுவுகின்ற அலைகள் கொம்பை தழுவுகின்ற கொடிகள் இப்படி இயற்கை பொருள்களெல்லாம் அன்று முதல் இன்று வரை ஒன்றையே தழுவி நிற்க இந்த பெண் மட்டும் வலிய வந்த வாலிபனையும் வெறுத்து ஒதுக்கிவிட்டு ஏன் இப்படி ஏக்கத்தும் மனித பிறவிக்கும் மற்ற ஜடப்பொருள்களுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் இவள் கரு தழுவாத எதையும் இவள் கை தழுவாது இத்தனை ஆசாபாசங்களையும் தன்னுள்ளே அடக்கி வைத்துக் கொண்டிருக்கும் மனித பிறவிதான் இறைவனுக்கு அடுத்த ஸ்தானத்தை வகிக்க தகுதி உடையது என்று எல்லா மதங்களும் சாஸ்திரங்களும் ஒப்புக்கொள்ளுகின்றன இந்த பெரிய கேள்விக்கு இவள் வாழ்க்கையிலிருந்து பதில் கிடைக்குமா யார் இவள் இவள் கதை என்ன ஐயா அந்த பொண்ணு அநாத பொண்ணு தான் பொண்ணு அநாதங்கிறதுக்காக அது கட்டி இருக்கிற செலத்துணியோட கட்டி கொடுக்க நான் தயார் இல்லையா ஏதோ என்னால முடிஞ்ச வரைக்கும் பாடுபட்டு ரொக்கம் 20,000 ரூபாயும் இந்த வீட்டையும் அது பேருக்கு எழுதி வச்சிருக்கேன் வர மாப்பிள்ளைக்கு பெண்ணோட அதுகளையும் சேர்த்து கொடுத்து போறேன் ஆனா மாப்பிள்ளை குணசாலியா இருக்கணும் சாதி சனம் குலம் கோத்திரத்தை பத்தி ஐயா அட ஏன் தெரிய வர எங்கிட்ட இப்படி சொல்லி போடுறீங்க உங்க பேச்ச நம்பி நாங்க யாரையாவது அழைச்சிட்டு வந்தா அவன் குலம் கோத்திரம் எல்லாத்தையும் கிண்டி கிளறி கேட்க ஆரம்பிச்சிடுறீங்க அட ஐயா இப்படி நான் ஏன் கிண்டி கிளறி கேக்குறேன் சொன்னே அந்த பொண்ணு அனாதைன்னு இன்னைக்கோ நாளைக்கோ நான் பொசுக்குன்னு போயிடுறேன்னு வச்சுட்டு வர்ற பய குணக்கேடான பயலா இருந்து அடி அந்த பயமாவளே இந்த பயமாவளே அப்படின்னு அடித்து பிடிச்சி இம்சை செஞ்சான்னா அது கண்ணு கதக்கிக்கிட்டு எங்க போய் நிற்கும் அதுக்கு ஒரு இடம் இல்லையா அதட்டு பேசினா கூட அது அழுகிற உள்ளையா நான் சாகிறப்போ நிம்மதியா சாக வேண்டாமா ஐயா பெரியவர எதுக்கும் கவலைப்படாதீங்க வேற மாதிரி நல்ல மாப்பிளையா கொண்டு வந்து சேர்க்கிறோம் அவங்க விட்டுட்டாங்க விவரத்தை விரச வந்து சொன்னீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் சௌகரியமா இருக்கும் ஆகட்டுங்க வரோம் சந்திப்போமா என்று சந்திப்போமா சந்திப்போமா என்று சந்திப்போமா என்னடா சந்திப்போமா நிந்திப்போமா இறக்கமா அது தப்புன்னு சொல்லுங்க நான் இப்பவே மன்னிப்பு கேக்குறேன் ஏதோ உங்க பேத்தி பேர்ல உள்ள ஆசையினால நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் சத்தியமா சொல்றேன் நான் உங்க பேத்திய கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன் எஜம்மா தாத்தா ஏமா இப்படி கொஞ்சம் உள்ள வாங்கினேன் ஏன் வாங்க தாத்தா வர்றேன் நின்னக்கத்திலேயே இருந்தா கலைகிற வர்றேன் ஏமா கூப்பிட்டேன் தாத்தா என்னமா அவர் தான் என்ன கட்டிக்கிறேன்னு சொல்றாரு ஆமா கட்டி வச்சிருங்க இதுக்கா அவர் தான் சம்மதிக்கிறாரு அவர் சம்மதிச்சா சரியா போச்சாமா நானும் தான் சம்மதிக்கிறேன் ஆ ஐயா ராஜா இது ரொம்ப பெரிய விஷயம் ஐயா நல்லா யோசனை பண்ணி தாத்தா கிட்ட நாளைக்கு சொல்லு ஐயோ தாத்தா நல்லா யோசனை பண்ணி நீங்க இப்படியே எல்லாம் முடிச்சிருங்க தாத்தா சரி உனக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம் தான் இப்பவே முடிச்சு போறேன் ஏ ராதா வா 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 உனக்கு ராதே யோகம் அடிச்சிருக்கப்பா உட்கார்ல என் பேத்தியே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்கப்பா ரொம்ப சந்தோஷம் தாத்தா எனக்கும் சந்தோஷம்யா ஒரு நல்ல நாளா பார்த்து உங்க ஆய் அப்பனை அழைச்சிக்கிட்டு வந்து முறையோடு ஒண்ணு பார்க்க சொல்லப்பா அவங்க வர்றது இருக்கட்டும் தாத்தா முதல்ல நான் கேக்குறதுக்கு நீங்க பதில் சொல்லியாகணுமே என்ன கேட்க போற அதாவது இந்த வீட்டையும் 20,000 ரொக்கத்தையும் உங்க பேத்தி பேர்ல எழுதி வச்சிருக்கீங்கல்ல அத முதல்ல என் பேருக்கு நீங்க மாத்தியாகணும் என் பேத்தியும் உனக்கு சொந்தமான உறவு அவ சொத்து மட்டும் எப்படி அப்பா உனக்கு சொந்தமில்லாம போவேன் தாத்தா அந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம் தாயும் பிள்ளையும் ஒன்னா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறதான் உங்க பேத்திய நான் கட்டிக்கணும்னா முதல்ல சொத்து என் பேர்ல மாறி ஆகணும் அட ஐயா முதல்ல நீ தாலியை கட்டல அப்புறமா சொத்த மாத்தி கொடுத்து போடுறேன் முதல்ல நீங்க சொத்தை மாத்துங்க அப்புறம் நான் தாலியை கட்டுறேன் இல்லைன்னா கட்ட மாட்டேன் நான் மட்டும் என்ன சொத்து இல்லாட்டி போனா இந்த அநாத பொண்ணை எவன் கட்டுவான்னு கேக்குறேன் போனே நீ பொண்ணை கட்டிக்க வந்தியா சொத்து கட்டிக்க வந்தியாடா ரெண்டையும் தான் உனக்கு ஒண்ணையும் கொடுக்க மாட்டேன் போடா வெளியே தாத்தா பாக்குறேன் வெளியே விரும்பல சுட்டு விடுவேன் ஆளுக்கு பயம்
அட்டா சந்திரு வா வா வா
வயசான காலத்துல சொந்த ஊரான நாகர்கோவில விட்டுட்டு இந்த மெட்ராஸ்ல எதுக்காக அவன் தங்கியிருக்காங்க? எனக்காகதே. உனக்காகத்தானா? எதுக்காக? நீ காலேஜில் படிக்கிற, ஹோட்டல்லையோ ஹாஸ்டல்லையோ சாப்பிட்டா உடம்பு கெட்டு போகுமோன்னு பயந்து உன் நன்மை கருத்தானே இங்க வந்து தங்கியிருக்காங்க. அதெல்லாம் யாரு இல்லைங்கிறா? இப்ப அப்படி இருக்கும்போது அவங்க மனசு சந்தோஷப்படுத்த வேண்டியது உன் கடமையா இல்லையா? என்னத்த கலெக்டர் மாதிரி என்கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் என்ன கல்யாணமே வேணாம் சொல்றேன். இப்ப கல்யாணம் வேணாம் அவ்வளவுதான். இப்ப வேணாம்னா வேற எப்போ? நான் நல்லா படிச்சு பாஸ் பண்ணி பெரிய வக்கீல் ஆனதுக்கு அப்புறம் அப்பா கைய எதிர்பார்க்காம சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னு தான் கல்யாணம். என்னடா இப்படி வளர்ற? ஏதோ ஆம்பளையா இருந்தா ஒரு தொழில் வேணுமேங்கிறதுக்காக உன்ன படிக்க வைக்கிறோமே தவிர ஏதோ இவர் தம்ப வச்சுதான் இங்க தாழ்த்து கட்டணுமா? வேற அதெல்லாம் இங்க வச்சுக்காத. இந்த வருஷத்துக்குள்ள எப்படியாவது உன் கல்யாணத்தை முடிச்சிடுறது அப்படிங்கிற தீர்மானத்தோட தான் இங்க வந்து இறங்கிருக்கு. ஓஹோ, அதான் தெரியுதுங்களே, தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் புருஷம் உண்டாட்டி ரெண்டு பேரும் மகளை எடுத்துட்டு வந்து டேரா போட்டிருக்கீங்க. சந்திரு விளையாடாத, சின்சியரா சொல்றேன். இன்ன வரைக்கும் உன்னையே மகளையும் சேர்த்து நான் நினைச்சு பார்த்தது கூட கிடையாது. நான் மட்டும் இல்ல, உங்க அக்கா கூட நினைச்சு பார்த்தது கிடையாது. உங்க அக்கா என்ன? நானே நினைச்சு பார்க்கல. ஏண்டி அக்கா என்ன கட்டிக்கிட்டா? என்ன ஐயே, இந்த மருத்து மாப்பிளை கட்டிட்டு என்ன போய் பண்ணிட்டு போறதுக்குள்ள பண்ணு. மனம் விட்டு பேசு. உனக்கு என் பண்ண கல்யாணம் பண்ணிக்கலாம்னு எண்ணம் இருந்தா அதுக்கு நான் தடையா இருக்கும். ஐயோ, என்னத்தான் சின்ன பிள்ளைல இருந்து நான் தூக்கி வளர்த்தான் அவ்வளவு போய். சரி, அதை விட்டுருவோம். ஆனா நீ கல்யாணம் வேணாம்னு மறுக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் எனக்கு தோணும். என்ன? லவ்வா? ஆமா, லவ் பண்ண என்ன தப்பு? நானே உங்க அக்காவை லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். நீங்க லவ் பண்ணீங்கன்னா எல்லாரும் பண்ணணுமா? நான் சின்ன பையன், இது வரைக்கும் நமக்கு லவ் விருந்தது கிடையாது, இனி மேலும் கிடையாது. வாங்க வாங்க, எல்லாம் பிரசாதம் வாங்கிங்க. உங்க பையனுக்கு இப்ப கல்யாணம் வேண்டாமா? நான் சொல்ற வரைக்கும் சொல்லி பார்த்தாச்சு. உங்களை யார் அப்படி சொல்ல சொன்னது? சொல்லணுமா? இங்க சொல்லியாச்சு, அவன் பாத்துக்குவான். பாருங்க, பொறுப்பா வந்துட்டு ஒப்பச்சிட்டோம்னா நாம ஒதுங்கணும். அங்க சொல்றது சரியா வராது. சொல்ல வேண்டியவங்கிட்ட சொல்லியாச்சா? நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும். பாவன் என் கூட்டுக்கு வந்துட்டீங்க, முழுங்கிட்டு உட்காருங்க, வரேன் நான். அப்படியேதான் இருக்கா என்ன?